வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வீடியோவில் STK402-950 ஃபைவ் சேனல் எஸ்டிகே ஆடியோ போட எப்படி நம்ம ப்ராப்பராக ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது புதிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஹீசன் பிளேட்டில் கரெக்டாக நான் வைக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல அந்த காடியை கரெக்டாக அந்த சென்டராக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து மேலேருந்து மூணாவது லீஃபுக்கு நேராக சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து நம்ம ஸ்கேலை வச்சு அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்போனா தான் நம்ம ஐசி மாட்டும் போது நேராக இருக்கும். அதுக்காக அடுத்து இந்த ஐசியை போர்டை நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டு லேஸாக வச்சுக்கிட்டு நீடில் பென்சிலை நான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அந்த கோடுக்கு நேராக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே கீழே இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம அந்த கோடுக்கு நேராக வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பஞ்சிங் டூல்ஸ் வச்சு நம்ம அந்த ஹோலை வந்து நல்லா பஞ்சிங் பண்ணிக்கலாம். அப்போனா தான் நம்ம ட்ரில் பண்ணும்போது அந்த ட்ரில்லிங் மிஷின் பிட்டு வந்து ஸ்லிப் ஆகாமல் கரெக்டாக நேராக இருக்கிறதுக்காக நம்ம அதை செய்யணும். அடுத்து ஹீட்ஸிங் பிளேட்டை நம்ம கேபினெட்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஹைலம் சீட்டை கட் பண்ணி அதில் ரெண்டு ஓட்டை போட்டு வச்சுக்கிட்டு இதை நம்ம அந்த ஹீட்ஸிங் பிளேட்டில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து அந்த மார்க் பண்ண இடத்துல அந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு நான் ஹோல் போடணும். அது வந்து ட்ரில் பிட்டு சைஸ் பார்த்திங்கன்னா 3mm அல்லது 1/8 சொல்லலாம். அந்த ட்ரில் பிட்டை வச்சு தான் நான் ட்ரில்லிங் பண்ணுறேன். அடுத்து இந்த மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஒரு பஞ்சிங் பண்ணிக்கலாம். அந்த ஹோல் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பஞ்சிங் பண்ணிவிட்டு அதே சைஸு ட்ரில்லிங் பிட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை ஒரு 3 ஸ்டெப்பு போகிற மாதிரி நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். அப்போனா தான் நம்ம ஸ்குரு என்ன நீளம் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைட் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ரெண்டு ஓட்டை போட்டாச்சு. அடுத்து இந்த ஹீட்ஸிங் பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள பிசுரெலாம் இருக்கும், அந்த பிசுரை நம்ம ஒரு அரத்தை வச்சு நம்ம அந்த ராவியை அதை எடுத்துடணும். அந்த பிசுறு எடுத்துட்டோம்னா ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்து அந்த ஐசி போர்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டெம்பரவரியாக தான் ஃபிட் பண்ண போகிறேன். அடுத்து இன்னொரு வேலை இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்குரு சைஸுன்னு பார்த்திங்கன்னா அது 3mm தான், 1/8 கூட சொல்லலாம். ட்ரில் பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் சொல்லுவாங்க, அந்த ட்ரில் பிட்டு நல்லாயிருக்கும். சாதா பிட்டில் பார்த்திங்கன்னா 1/8 வராது, 3mm இருக்கும். இப்போ நம்ம அந்த போர்டு வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து ரெண்டு கிளாம்பை ஃபிட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச கிளாம்பு இருக்குது, மெட்டல் கிளாம்பு. அதை நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்குருவும் வாசரும் போட்டு அந்த கிளாம்பை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நட்டு போட்டு டைட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம நட்டு வாசர் போட்டு டைட்டி வச்சுக்கலாம். இது எதுக்காக ஃபிட் பண்ணுறோம்னா அந்த போர்டு வந்து அடிக்கடிக்க ஷேக்காச்சுன்னா அந்த ஐசியோட கால் வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது அல்லது ட்ரை சால்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை ஒரு கிளாம்ப் போர்டு போட்டோம்னா அந்த போர்டு வந்து நல்லா கிரிப்பாக நிற்கும். அதுக்காகத்தான் இப்போ ரெண்டு ஸ்க்ரூ நட்டி நல்லா டைட் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து அசையாமல் நிற்கிறதுக்கு அந்த கிளாம்புக்கு கீழே ஒரு
ஓட்டர்களை அதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நீடில் பென்சில் வச்சு மார்க் பண்ணுறேன். அடுத்து இந்த போர்டை கழட்டிக்கலாம். அந்த ஐசி ஸ்க்ரூவை கழட்டி வச்சிட்டோம்னா, ஏன்னா அதுக்கு வந்து இன்னும் ஹீட் சிங்க் பேஸ்ட்லாம் தட வேண்டியிருக்கு. இது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளாம்பு ஸ்க்ரூ போடுறதுக்கு அதேமாதிரி ஒரு பஞ்சிங் டூல் வச்சு அந்த மார்க் பண்ணதை நம்ம பஞ்சிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரில் பிட் சைஸ் பார்த்திங்கன்னா 2.5. மொதல் யூஸ் பண்ண ட்ரில் பிட்டோட இது கொஞ்சம் சின்னது. இது ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் சின்னதாக நம்ம யூஸ் பண்ணணுங்கிறக்காக நான் சின்ன ட்ரில் பிட்டாக நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துல ட்ரில் பண்ணிக்கலாம். இன்னொரு போட்டோ ஒன்று நம்ம ட்ரில் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அறத்தை வச்சு லேசாக ராய் விட்டுக்கலாம். இப்போ ஓட்ட போகிற வேலை முடிச்சு இந்த பழைய எடுத்து வச்சிடலாம். போட வந்து ஃபஸ்ட்டு ஹீட் சிங்க் பேஸ்ட்டு நம்ம அந்த ஐசியில் சென்ட்ராக தடவிக்கலாம். ஃபுல்லாக தடவ தேவையில்லை, சென்ட்ராக தடவிக்கலாம். சென்ட்ராக வச்சாவே நம்ம இதை ஸ்க்ரூ பண்ணும்போது எல்லா பக்கம் பரவிடும் அழுத்தும் போது. இப்போ ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சுக்கலாம். அதேமாதிரி அந்த பக்கம் இருக்க ஸ்க்ரூ நம்ம டைட் வச்சுக்கலாம். ரெண்டு சமமாக டைட் ஏறணும். ரெண்டு ஸ்க்ரூவும் நல்லா டைட் வச்சாச்சு. எது கேப்பு தெரியுதான்னு பார்த்துக்குங்க. அந்த ஐசியில் கேப்பு தெரிஞ்சுன்னா நல்லா டைட் டைட் வைக்கணும். ஏன்னா நல்ல ஐசி வந்து அந்த கீட்ஸ் பிளேட்டோட ஒட்டணும். இப்போ 2.5 mm தகுந்த மாதிரி ஸ்க்ரூவை, சின்ன ஸ்க்ரூவை நான் அந்த கிளாம்பில் ஃபிட் பண்ணுறேன். நல்லா டைட் வச்சுக்கலாம். அதேமாதிரி அந்த பக்கம் இருக்க ஸ்க்ரூவும் நல்லா டைட் வச்சுக்கலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், அதான் நல்லா கிரிப்பாக இருக்கும். டைட் வச்சாச்சு. இப்போ அந்த போர்டு வேலை முடிஞ்சு. இப்போ இந்த போர்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டோம்னா போர்டு சேஃப்டியாக இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.